மேரி மேரி கிறிஸ்மஸ், தங்கம் எனது அன்பு பரிசு. மேரி மேரி கிறிஸ்மஸ், தங்கம் எனது அன்பு பரிசு. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். வணக்கம். 1001 இரவு அரபு கதைகள் பற்றி நம்ம யூடியூப்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். இதில் ஒவ்வொரு முறை பார்க்குற போதும் அதில் வரக்கூடிய மாயா மந்திரங்கள், இதில் சபிக்கப்பட்ட மனிதர்கள், மீண்டு வரக்கூடியவர்கள், ஜாடிக்குள்ளே இருக்கிற பூதம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி வந்துட்டோமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை அப்படி இல்லைங்க. சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன், அலாவுதீன் அப்படின்னு அந்த படம். அது ஏற்கனவே அலாவுதீன் அற்புத வழக்கு வந்திருக்குது, தமிழில் வந்திருக்கு, தெலுங்கில் வந்திருக்கு, ஹிந்தியில் வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்குது. ஆனால் எல்லாத்த காட்டில் இப்போ வந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற ஹீரோவான வில் ஸ்மித் வந்து அதில் பூதமாக அடிச்சிருப்பார். பூதமாக அடிச்சது மட்டும் இல்லை, அந்த இளவரசன், அந்த இளவரசி, பூதம், அந்த பூதத்துக்கான இதோட சேர்ந்த டான்ஸு, இவை எல்லாமே நம்மளை அப்படியே மயக்குது அப்படியே. அதாவது ஒரு கதையினுடைய கான்செப்டை வச்சுக்கிட்டு காலத்துக்கு ஏற்றபடி அதை மாத்திரம்னா அருமையாக இருக்கும். அதான் அதில் சிறப்பு. அசையாமுக்கான்னு பார்த்தேன், வில் ஸ்மித் போதுமாக வந்து அந்த கதாநாயகன் கதாநாயகி சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. அதே மாதிரி பூதம் விடைபெறப்ப நமக்கு கொஞ்சம் கவலையாக கூட இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த கதைகளை வந்து காலத்துக்கு ஏற்ப எடுக்கலாங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி, நம்ம இடத்துக்கு கதைக்கு வருவோம். அதாவது ஒரு மன்னன் தன்னை வஞ்சகம் செய்த மனைவிமார்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்பதற்காக அவர்களை கொல்வதோடு தினம் திருமணம் செய்து விடியற்காலையில் அந்த பெண்களை கொன்று விடுவார். இப்படிப்பட்ட சூழலில் அந்த நாட்டின் மந்திரி மகளாகிய ஷாரஜாத் என்பவள், நான் சென்று அவனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல மந்திரி பயப்பட, பரவாயில்லை நான் போய் திருமணம் செய்து கொள்கிறேன் சொல்லி திருமணம் செய்துவிட்டு, அன்றிரவு அவள் என்னுடைய தங்கையையும் வரவழைத்து என்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்க அந்த மன்னர் ஒத்துக்கொள்ள, விடிந்தால் இறக்கப் போகிறோம் என்ற நிலையிலே கூட அந்த பெண்மணி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாள். கதை விடிவதற்குள் முடியவில்லை, மன்னனுக்கு ஆர்வம் தாங்கவில்லை. மன்னா நீங்கள் தலையை வெட்டலாம் என்று சொல்ல, இல்லை நீ கதையை தொடரு என்று சொன்னவுடன் அவள் தொடர்கிற கதை தான் 1001 இரவுகள். 1001 இரவு அந்த கதைகள் சொல்லப்படுகின்றன. அப்படி அவள் சொல்லிக் கொண்டு வந்த கதைகள் ஒன்று என்ன என்று கேட்டால், ஜாடிக்குள்ளே பூதத்தை பிடித்த ஒரு மீனவன், செம்படவன், அது அவனுக்கு துரோகம் செய்ய பார்த்தபோது மீண்டும் அந்த ஜாடிக்குள்ளேயே அடைத்து அதை போடப்போகிறான் கடலுக்குள். பிறகு அந்த பூதம் அவனிடத்தில் நட்பு பாராட்டி சில கதைகளை மாறி மாறி ரெண்டு பேரும் சொல்லி முடித்து பூதம் போகிற போக்கில் அவனுக்கு ஒரு நன்மையை செய்துவிட்டு போகிறது. இதோ பார், ஒன்று செய், இங்கிருந்து பக்கத்தில் ஒரு மலையும் கடலும் ஒரு ஏரியும் இருக்கிறது, அங்கு சென்று மீன்களை பிடித்து வா. அவை வண்ண மீன்கள், ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் வலை வீச வேண்டும். அந்த வண்ண மீன்களை பிடித்து நீ விற்பனை செய்து பிழைத்துக்கொள். பூதம் போய்விட்டது. இவன் சென்று பார்த்து ஆச்சரியப்பட்டான், மீன்களை கொண்டு வந்தான், விற்பனைக்கு வைத்தான். ஊரே பார்த்து வியந்து அவனுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்தது. மன்னன் இதை கேள்விப்பட்டு அவனிடத்தில் இந்த மீன்கள் எல்லாம் எங்கே கிடைத்தன என்று சொல்ல அந்த இடத்தை அவன் சொன்னான். உடனே மன்னர் என்ன செய்தார், மந்திரியை கூப்பிட்டு நீ நாட்டை பார்த்துக்கொள், நான் போய் இதை பார்த்து வருகிறேன் என்று அந்த சுல்தான் புறப்படுகிறார். போனவர் அந்த இடத்துக்கு போகிறார். அந்த ஏரி இருக்கிறது, அங்கு மீன்கள் இருக்கின்றன, வண்ண மீன்கள். அதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான அரமணையும் ஆட்களே இல்லாத ஊரும் ஏதோ ஒரு சங்கடமான அழுகை சத்தமும் கேட்க அவர் அங்கு சென்று பார்த்தபோது அப்படியே மிரண்டு போகிறார். ஒரு மனிதன் பாதி கல்லான நிலையில் இருக்கிறான், இடுப்புக்கு கீழே அவனுடைய உடம்பு கல்லாக இருக்கிறது. அவனை பார்த்து அவர் வருத்தப்பட்டு ஏன்படி இருக்கிறாய் என்று கேட்டவுடன் அவன் கதை சொல்ல தொடங்குகிறார். இங்கே தான் நம்ம கதையை நிப்பாட்டிட்டு வந்தோம். இதுவரைக்கும் நான் சொன்னது முன்கதைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் கதையை தொடங்குறான். நீ ஏன் இப்படி ஆன அப்படின்னு சுல்தான் கேட்குறார். அப்போ அவன் சொல்கிறான், கருந்தீவு என்கிற எங்கள் நாட்டை என் தந்தையாகிய முகமது ஆண்டு வந்தார். குறிப்பிட்ட காலம் வந்தபோது என்னை இந்நாட்டுக்கு மன்னராக்கினார். நான் மன்னராக மாறிய பிறகு ஒரு அழகிய பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். எங்கள் நாடு
நான்கு புறமும் தீவுகளை கொண்ட அழகான நாடு. நான் திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் பேரழகி. அப்படிப்பட்ட அந்த பேரழகியை நான் மணந்து என்னோடு அன்பாக பேசுவாள், எல்லாம் செய்வாள். ஒரு நாள் அவள் வெளியில் சென்றிருந்த போது நான் வழக்கப்படி உறங்குகின்ற அந்த கட்டிலில் படுத்து பணிப்பெண்கள் இருவரை அழைத்து எனக்கு சௌரி பேசுமாறு சொன்னேன். அவர்கள் தலைமாட்டிலே ஒருத்தி கால்மாட்டிலே ஒருத்தி நின்று கொண்டு எனக்கு பணிவிடை செய்தார்கள். நான் உறங்கிவிட்டேன் என்று நினைத்து அவர்களுக்குள் அவர்கள் பேசி கொண்டார்கள். எப்படி என்றால், கால்மாட்டில் இருந்த பெண் சொன்னால், நம்முடைய மன்னர் இவ்வளவு நல்லவராக இருக்கிறார், ஆனால் நம்முடைய ராணியோ இவரை வஞ்சித்து விட்டு துரோகம் செய்கிறாளே என்று சொன்னாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு சற்று யோசனையாக இருந்தது. பிறகு தலைமாட்டில் இருந்தவள் சொன்னால், ஆம், ஒவ்வொரு நாளும் இவருக்கு குடிக்க கொடுக்கின்ற அந்த பானத்திலே அவள் ஒரு மயக்க மருந்தை கலந்து கொடுத்து விடுகிறாள். இவரோ தெரியாமல் குடித்துவிட்டு உறங்குகிறாள், அவளோ வெளியில் சென்று விடுகிறாள் என்று சொன்னதை கேட்டுவிட்டு, இது உண்மையா பொய்யா என்பதை அறிய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதன்படி மறுநாள் என்னுடைய மனைவி வந்தபோது அவள் எனக்கு அந்த பானத்தை பருகு கொடுத்தவுடன் அதை குடிப்பதைப் போல நடித்துவிட்டு நான் என்ன செய்தேன், அதனுடைய மார்பின் மீது கொட்டிக்கொண்டு மயக்கமடைந்ததைப் போல படுத்து விட்டேன். பிறகு அவள் எழுந்தாள், சில கடுமையான வார்த்தைகளை என்னை நோக்கி சொன்னால், பிறகு அவள் புறப்பட்டு போய்விட்டாள் தன்னை அலங்கரித்து கொண்டு. நானும் பின் நோக்கி சென்றேன். அப்படி சென்றபோது அவள் ஊருக்கு வெளியிலே இருந்த ஒரு கோட்டைக்கு போனாள். அந்த இடத்துக்கு போனுங்கிற போது ஒரு துர்நாற்றம் வந்தது. அந்த இடத்துக்கு இவள் ஏன் வருகிறாள் என்று யோசித்த போது, அங்கு ஒரு கொடூரமான நோய் படைத்த ஒருவன் போனவுடன் இவளை, என் மனைவியை அவன் கண்டபடி திட்டி, பன்றியே, நாயே, ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேவலமாக பேச, இவ்வளோ அவனுக்கு பணிவிடை செய்து மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கொண்டு அவனோடு கொஞ்சி குழாவி கொண்டிருந்தாள். இதை பார்த்தவுடன் எனக்கு தாங்க முடியாத கோபமும் எரிச்சலும் ஏற்பட்டது. சடார் என்று வாளை உருவி அவன் தலையை வெட்டிவிட்டேன். நான் நினைத்தேன் அவன் இறந்து விட்டான் என்று. அந்த வெட்டிய வேகத்திலே நான் ஓடி வந்துவிட்டு என்னுடைய அரண்மனையில் படுத்து விட்டேன். ஆனால் அவன் இறக்கவில்லை. அவனை அவள் என்ன செய்தாள் என்றால், கொண்டு வந்ததோடு மட்டுமில்லை, தன் பெற்றோர்கள் இருந்து போக அவர்களுக்கான கல்லறை ஏற்பாடு செய்து அவர்களை சென்று பார்ப்பது போல இவனை சென்று பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி இருக்கும்போது நான் ஒரு நாள் அவளிடத்தில் சென்று இந்த மாதிரி நீ செய்யலாமா என்று கேட்டவுடன் அவள் ஒன்றும் சொல்லாமல் சில வார்த்தைகளை மட்டும் முணுமுணுத்தாள். என்னுடைய நாடு காடானது, தீவுகள் மலையாயின, என் மக்கள் எல்லோரும் வண்ண மீன்களாக மாறிவிட்டார்கள், நான் கல்லாக சமைந்து விட்டேன் என்று அந்த இளவரசன் சொன்ன உடனேயே, இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மன்னர் சுல்தான் கவலைப்பட்டு, சரி, கவலைப்பட வேண்டாம், உன்னை நான் காப்பாற்றுகிறேன், உன் மக்களை, உன் நாட்டை காப்பாற்றுகிறேன், உன் மனைவியினுடைய செயல்களை மாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு உறுதி கொடுத்தார். அதன்படி அன்றிரவு அந்த இளவரசி வந்தால், வருகிற போது என்ன நடந்தது, வந்தவள் சுல்தானை பார்த்தாளா, கல்லாக இருந்தவன் மாறினானா, மீனாக இருந்த மக்கள் மீண்டும் உருமாற்றமடைந்தார்களா, நாடு அவர்களுக்கு கிடைத்ததா? தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஆயிரத்தோரு இரவு அரபு கதை தொடரும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சிந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாணமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்ருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.